ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம கடையிலேருந்து காசு கொடுத்து வாங்கிட்டுருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் எப்படி வீட்டில் ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த செடி பார்த்தீங்கன்னா, நான் ஜூன் மாதம் வாங்கியிருந்தேன். ஒரு குட்டி செடியாக தான் வாங்கியிருந்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு நான் வாங்கி வளர்ந்துருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா நான் பால்கனியில் தான் வச்சுருக்கேன். இது கிளைமேட்டு செட் ஆகுமான்னு சொல்லி நானே யோசிச்சிருக்கேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப வந்து ஸ்னோ வர டைமில் கூட இது ஒன்றுமே ஆனதே கிடையாது. அவ்வளோ அழகாக எனக்கு வளர்ந்துருக்கு. இதிலிருந்து ஒரு பெரிய தண்டு இருக்கிறத ஒன்றே ஒன்று எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் ஒரு ஆள் அப்படிங்கிறனால இதை நான் ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கட் பண்ணதும் இந்த மாதிரி எல்லோ கலரில் ஒரு ஜெல் மாதிரி வரும். அதை நம்மளுக்கு தேவையே கிடையாது. அது ஒரு 10 to 15 minutes இந்த மாதிரி வச்சிங்கன்னா அது வடிஞ்சு வந்துடும். எந்த அளவுக்கு வடியும் வருமோ அந்த அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. 10 minutes கழித்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஜெல் கிடச்சிருக்கு, அது தேவை கிடையாது. அதுக்கப்புறம் இந்த அலோவேரா இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த சைட்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, இந்த முள்ளு முள்ளாக இருக்கும் அதில், அதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அலோவேரா ஜெல் நம்ம ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, ஹேருக்கு கூட நாங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை நான் வந்து அலோவேரா ஜெல் வந்து நான் ஒரு நாளும் காசு கொடுத்து வாங்கினதே கிடையாது. ஏன்னா என் அம்மா வீட்லேயும் வந்துட்டு இது 2-3 செடி பெருசு பெருசாக வளர்ந்துருக்கும். தேவைப்படும் போது எல்லாமே நானும் என் சிஸ்டருமே வந்துட்டு ஈஸியாக கட் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். நானும் என் சிஸ்டரும் ஒரு நாளும் காசு கொடுத்து இதை வாங்கினதே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னா அலோவேரா ஜெல் என்ன கலரில் இருக்கும், க்ரீன் கலர்னு டீஃபால்ட்டாகவே நம்மளே முடிவு பண்ணிடுறோம். அது வந்துட்டு நம்மளுக்கு கெமிக்கல் யூஸ் பண்ணியிருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியாமே வாங்கிட்டுருக்கோம். ஆனால் இது ஒரு சின்ன இது வச்சாலே போதுங்க, அழகாக வந்து நம்ம வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை கட் பண்ணதும் இது மேலே இருக்க இந்த தோலை கட் பண்ணி எடுத்திங்கன்னா உள்ளே இவ்வளோ பெருசாக வந்து ஜெல் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையுமே தோல் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி இப்படி எடுத்து வந்தீங்க அப்படின்னிங்கன்னா அழகாக உள்ளே இருக்க ஜெல் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப்பில் வச்சு இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெல் கிடைக்கிது இல்லையா, இதை இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த அலோவேரா லீஃப்ல இருந்து எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் வந்து விட்டமின் இ சேர்த்துக்கலாம், இல்லை கோகனட் ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லை டைரெக்டாக இந்த ஜெல்லை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாய்ஸ்டர் இல்லைன்னா கூட அந்த மாய்ஸ்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின்னுக்குன்னா ரொம்பவுமே ஹெல்ப் ஆகும். நான் எடுத்திருக்க ஒரு லீஃப்லேருந்து இவ்வளோ ஜெல் வந்திருக்கு கிடச்சிருக்கு. இது என்ன பண்ணணும்னா மிக்ஸி ஜாரில் கொடுத்து ஒரு 2-3 தடவை நீங்கள் இதை திருப்பிக்கோங்க. திருப்பினீங்கன்னா அழகாக வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஜெல் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். இதை ஒரு கிளியரான ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்பப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இனி நீங்கள் வேஸ்ட்டாக வந்துட்டு ஒரு அலோவேரா வாங்கணும், ஒரு ஜெல் வாங்கணும்னா இந்த மாதிரி காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஈஸியாக அதுக்கு பதிலாக ஒரு செடி வாங்கி வீட்டில் வளர்த்து இந்த மாதிரி நீங்களே வந்துட்டு ஹோம்மேடாக பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.